ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இது உங்கள் சமையல். இன்றைக்கி வந்து சூப்பரான சின்ன வெங்காய சட்னி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்டியாக செய்கிறதுக்கு கரெக்டான மெஷர்மெண்ட்டில் எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் இட்லி தோசை எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்ற மாதிரி சூப்பரான சின்ன வெங்காய சட்னி எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போயிட்டு சட்டன் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க, அதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் வந்து 2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. இதில் நம்ம சின்ன வெங்காயத்தை நல்லா தண்ணியில் ஊற போட்டுட்டு நீங்கள் கழுவுனீங்கன்னா வந்து கழுவிட்டு அதுக்கப்புறம் நம்ம உரிச்சோம் அப்படின்னா கண் எதுவுமே எரியாது. இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க, மேலையும் கீழே மட்டும் கட் பண்ணிக்கிறணும். இதை வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 வெங்காயம் இருக்குங்க. இந்த அளவுகளை நீங்கள் எடுத்துகிட்டு இந்த நல்லெண்ணெயிலேயே இதை வறுத்து விடணும். ரீஃபைண்ட் ஆயிலெலாம் எடுத்துக்கிறாமல் இந்த மாதிரி நல்லெண்ணெயில் வறுக்கும் பொழுது டேஸ்ட்டு கூடுதலாக கிடைக்கும். அதுக்காக தான் இதை பெரிய வெங்காயத்தில் செய்யலாமான்னு கேட்காதீங்க, அப்படியே வந்து சட்னியோட டேஸ்ட் வந்து மாத்திரும். பெரிய வெங்காயத்துக்கு வேற மாதிரி செய்யணும், வேற மெஷர்மெண்ட்டோட செய்யணும். இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆயிடணும். இப்போ ஓரளவுக்கு கண்ணாடி பதம் வரும் இல்லையா, அந்த ஸ்டேஜில் தான் நம்ம அடுத்து வந்து காரத்துக்கு தகுந்தாப்பில் நம்ம வத்தல் எல்லாமே சேர்க்க போகிறோம். நீங்கள் நல்லா காரமாக சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 6-7 வத்தல் வரைக்கும் கூட சாப்பிட்டுக்கலாம். இல்லை நீங்கள் காரம் ரொம்ப கம்மியாக சாப்பிடுவீங்க அப்படின்னா நீங்கள் கிட்ஸுக்கெல்லாம் கொடுக்கணும் அப்படின்றதுனால நான் இன்றைக்கி வந்து 2 வத்தல் மட்டும் தான் எடுத்திருக்கேன். பாருங்களேன், கலரே நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. ஒரு 3 வத்தல் எடுத்துருக்கிறேன். கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் எடுத்துக்கோங்க. இந்த நல்லா வந்து காரமாக இருக்கும். இதுக்கு தகுந்தாப்புல புளியும் எடுத்துக்கணும். புளி வந்து ஒரு சுளையில் பாதி எடுத்துக்கங்க, சரியாக இருக்கும். நம்ம புளி சேர்க்காமல் செஞ்சிடோம்னா அந்தளவு டேஸ்ட்டு நல்லா இருக்காது. ஸோ இதுதான் அளவு. இந்த வெங்காயத்தை எடுத்துகிட்டு ஒரு 3 காரத்துக்கு தகுந்தாப்புல மிளகாய் நான் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு 6 வரைக்கும் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். புளி இதை மட்டும் நல்லா வதக்கிட்டு ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நீங்கள் அரைச்சிங்க அப்படின்னா சூப்பரான சட்னி ரெடி ஆயிடும். அதுக்கு முன்னாடி இதில் வந்து தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ அரைச்சிட்டு வந்து இது எப்படின்னு நம்ம பார்க்கலாம். இதுக்கப்புறம் ஒரு தாளி பொண்ணு கொடுத்தோன்னா அந்த சட்னிக்கு வந்து டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். நான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு கம்பு தோசைக்கு இதை சைட் டிஷ்ஷாக தான் சாப்பிட போகிறோம். அந்தளவுக்கு தானிய தோசை எல்லாத்துக்குமே இது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ தாளித்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடுகு, உளுத்தம்பருப்பு, அப்புறம் வந்து கொஞ்சமாக கறிவேப்பிலை, பெருங்காயத்தூள், இவ்வளோதாங்க. நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இவ்வளோ கொஞ்சம் லிக்யூடாக வேணும் அப்படின்னாலும் தண்ணி கூட நீங்கள் கரைச்சிக்கலாம். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இதே அளவுகளை செய்யும் பொழுது டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.